சீக்கிரம் கிளம்பி காலேஜுக்கு போகணும். காலேஜ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓபன் பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகணும். காலேஜ் மட்டும்தான் ஓபன் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல்லாம் லீவு தான். இந்த பசங்களை எங்கே காணோம்? தண்ணி அடிச்சுட்டு குளிப்போம். அதுங்க எங்கே போய் விளையாடுதுங்களோ? பாவ வேற தனியாக இருக்குது, வீட்டில் யாரும் இல்லை. தண்ணி சுத்தமாக இல்லை, அடித்து தான் குளிக்கணுமா? தண்ணியே திறந்து விட மாட்டுறாங்களே. இந்த அடிபாய்ப்பில் எப்போ அடித்து நான் குளிச்சுட்டு போகிறது? பாவுக்கு வேற தண்ணி வைக்கணும். தண்ணி நிறையா வச்சாதான் நம்ம வர்றதுக்குள்ளே அதை குடிக்கும். சரி, அடிப்போம், பைப்பில் அடித்தே குளிப்போம். நமக்கு இந்த ஒரு பெரிய பக்கெட் ஃபுல் பண்ணிவிட்டு வாளியில் வச்சு அந்த பாவுக்கு வச்சிடலாம். அப்பா அடி, எப்படியோ இவ்வளோ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அடிச்சே இவ்வளோ தண்ணி நம்ம எடுத்துருக்கோம். இந்த பக்கெட் நமக்கு போதும். இதை கொண்டு போய் பாவுக்கு வச்சுருவோம். மாடு வெயில் டைம்லேயும் நிறையா தண்ணி குடிக்கணும். நமக்கு குளிக்க இவ்வளோ தண்ணி தேவைப்படுது, அதுக்கு குடிக்க தண்ணி வேணாமா? நான் இதை கொண்டு வச்சுட்டு குளிக்க போகிறேன். இந்த குட்டி வாண்டுங்க வந்தால் பாவை பார்த்துக்க சொல்லலாம், எதையுமே காணுமே. சரி மாடு, நீ இந்த தண்ணி குடி, உனக்கு உன் பாத்திரத்தில் நான் ஊற்றி வைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு அடித்த தண்ணி நீ கீழெல்லாம் தள்ளி விட்டுறாத. நான் காலேஜ் போயிட்டு வர வரே நீ இதை குடிக்கணும், சரியா? சரி பாபு, நான் குளிக்க போகிறேன். வீட்டுக்கில் யாரும் இல்லை, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா மேனு கத்து, சரியா? நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு போவோம். ஃபஸ்ட்டே காலேஜுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகணும். நல்லா குளிச்சுட்டு போனால் தான் டேவே சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். இங்கே எல்லா செப்பல்லையும் கழட்டி வச்சுட்டு போவோம். இந்த பிள்ளைங்களை இன்னும் காணுமே. ட்ரெஸ் எல்லாம் கழட்டியாச்சு, நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்கலாம். இங்கே ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு போகலாம். காவலுக்கு மாடை பார்த்துக்க இந்த பிள்ளைங்க வரணும்னா சும்மா தேவையில்லாத டயத்தில் வந்து விளையாடுங்க. நம்ம உதவிக்கு எதுவும் வராது. சரி, தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுவோம். நல்ல கூலிங்காக இருக்கும் போலையே. தண்ணி அடிப்பைப்பில் அடித்தது. க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு போட்டு நல்லா பொல பொலன்னு குளிக்கணும். அப்பாடி, எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. பைப்பில் வர்றது சூடுன்னு இருக்குது. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுதான். ஷாம்புலாம் அடுத்தது ஷாம்பு நிறைய போட்டும், அப்போ தான் நிறையா முடி வளரும். நல்லா போட்டு நுர வர மாதிரி நல்லா பொஸ்ஸு பொஸ்ஸுன்னு தேய்ச்சி வைக்கலாம். அப்போ தான் நல்லா பறக்கும். க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு போட்டால் நல்லா எண்ணெயெல்லாம் போயிட்டு தலை நல்லா புசு புசுன்னு பறக்கும். ₹1 பைக்கெட்டாக இது. இவ்வளோ ஷாம்பு இருக்குது, நல்லா தேய்ச்சாச்சு பாருங்கள். எவ்வளோ முடி எனக்கு இருக்குன்ட்டு, எவ்வளோ நுரா வருதுன்னு ஜாலியாக குளிக்கலாம். பட்டு காலேஜுக்கு போகணுமே, சீக்கிரம் கிளம்பலாம். இவ்வளோ நுரம் வந்துருச்சு, கண்ணெல்லாம் மறைக்குதே. கப்பு எங்கே எடுத்து தண்ணி தலையில் ஊற்றணும். சரி, கொஞ்ச நேரம் ஷாம்பு அப்படியே விடலாம். நம்ம பாவம் எதுக்கு கத்துது? நம்ம சொல்லிட்டு வந்தவன் யாராவது வந்தா கூப்பிட சொல்லி, யாராவது வந்திருக்காங்களோ? நம்ம வேற தலையில ஷாம்பை போட்டு ஊற வச்சிருக்கோம், கண்ணும் திறக்க முடியல. யாரு வந்திருக்காங்கன்னு தெரியல. வந்தாங்கன்னா வந்து கூப்பிடுவாங்க. ஓ, இந்த மேடம் மாட்டை காவலுக்கு வச்சுட்டு போயிருக்காங்களா? ஷில்பா மேடம், என்ன பண்றேன்னு பாரு. பாவு என்ன பண்ண போது, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏ கண்மணி, இங்க வா, வந்து என்னன்னு பாரு. தண்ணி
போடு, கொண்டு போய் அவங்க கிட்ட வை, அவங்க நல்லா இதுல குளிக்கட்டும். ஏதோ சொல்றையம்மா, பட் பழி வாங்க கூடாது, பண்ணுக்காக நம்ம பண்ணுவோம். சரி சரி, கொண்டு போய் வை. நான் வச்சுட்டு வந்துடுறேன், தெரியாம வச்சுட்டேன். சரி வந்துரு வந்துரு ஹீமா, வச்சுட்டேன். ஆமாண்டி வா, அந்த அக்கா பாத்துல போது நம்மள ஏதாவது வேற வழியாக்கிறோம். இந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு பாரு என்ன பண்ணுதுன்ட்டு. கொஞ்ச நேரம் அலைய விடுவோம், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுத்துடலாம். ஷாம்பு ஊற வச்சது போதும், நம்ம தலைய வாஷ் பண்ணனா காலேஜுக்கு போனோம்ல, தண்ணி எடுத்து ஊத்துவோம். தண்ணி எடுத்து தலையில ஊத்துனா அப்படியே நிறைய போகும். என்னது இது, தண்ணி நிறைய வச்சிருந்தோம், இப்ப கம்மியான மாதிரி தெரியுது. கப்பால் அல்லலாம், என்ன இது ஓட்டப்ப தண்ணி கப்புல அள்ள முடியல, புசு புசுன்னு அமுங்குது. ஆனா தண்ணி மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் வேற நிறைய இருக்கே. சரி கிண்ணத்தோட அப்படியே தலையில ஊத்திடலாம். ஊத்தலாம் ஊத்தலன்னு ஊத்தவே மாட்டேங்குது, ஆனா வெயிட்டா இருக்கு பாத்திரம். அச்சோ என்ன வச்சிருக்கு, ஐயோ என்ன, கீழே விழுந்துட்டோம். கல்லு மாதிரி வந்து தலையில விழுவுது, பாத்திரம் ஃபுல்லா தண்ணியே இல்லையே. இது என்ன இது, வள வள வளன்னு இருக்கு. அச்சோ ஸ்லைம் மாதிரி இருக்கே, நம்ம தண்ணி தானே ஊத்தணும். இது யாரோட வேலை, யார் இந்த மாதிரி பண்ணது? நம்ம தண்ணி வச்சிருந்ததுக்கு பதிலாக யாரோ ஸ்லைம் மாற்றி வச்சுருக்காங்க நம்ம ஷாம்பு போட்ட கேப்பில். கண்ணை வேற முடிந்ததுனால இப்போ பாரு, தலையெல்லாம் ஒரு ஸ்லைம் ஆயிடுச்சு.